நல்ல மூச்சு விட முடியல, சாப்பிட முடியலன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுள், கால் எல்லாம் வீங்கி வயிறும் ஊதுன மாதிரி ஆகி ஒரு மாதிரி ப்ராப்ளம்ல இருந்தாங்க. உங்க சஜஷன் படி நீங்க கொடுத்தீங்க, கொடுத்து வித்தின் 4 days சூப்பரா தூக்கம் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஸ்வெல்லிங் கம்மி, ஸ்வெல்லிங் கம்மியாகி போவல் மூமெண்ட் மோஷன் எல்லாம் நார்மலா ஆயிடுச்சு. இப்போ வந்து 5.5 வந்துருக்கு. இது எடுத்து ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா தூங்குறேன். இப்போ கூட படுத்த இடத்துல அப்படியே நல்லா தூங்கிடுவேன், நல்லா சாப்பிட்றேன், பசிக்குது, இப்போ எனக்கு நல்லா வாக் பண்ண முடியுது, மார்னிங் வாக் போகிறேன் நான். பிபி வந்து 140 வந்துடுச்சு, அதனால நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 months முன்னாடி கிரியேட்டின், யூரியா கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி ஆகுன்னு சொல்லிட்டு ப்ரீதிங் ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் யூரியா கிரியேட்டின் தெரியல, ப்ரீதிங் ப்ராப்ளம் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் நான் சொன்ன போய் செக் பண்ணோம்னா பிபி ஜாஸ்தி காட்டுச்சு, 210 காட்டுச்சு. அப்போ உடனே எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணோன்னு போனது, அவங்க உடனே ஐசியூலே பண்ணிட்டாங்க, டைரெக்டாகவே ஐசியூல இது பண்ணிட்டு இஸ் கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. செக் பண்ணும் போது பெங்களூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அவங்க எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க ஈவன் இதனால வந்து we don't, we can't give assurance-ன்ற மாதிரி அதுவும் 9.1 இருந்தது. பிளஸ் பிபி கூட்டு வந்திருக்கேன், ரிப்போர்ட் மட்டும் தான் அனுப்பணும். உங்க சஜஷன் படி நீங்க கொடுத்தீங்க, கொடுத்து வித்தின் 4 days பாடி பிகன் டு ரெஸ்பாண்ட், சூப்பரா தூக்கம் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஸ்வெல்லிங் கம்மி, ஸ்வெல்லிங் கம்மியாகி போவல் மூமெண்ட் மோஷன் எல்லாம் நார்மலா ஆச்சு, அதுலயே ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கே கான்பிடன்ஸ் வந்து இது பண்ணாங்க, டைரக்டா அவனே சொல்ல விரும்புவான். என்ன இப்போ உங்களுக்கு இப்போ வந்து 5.5 வந்துருக்கு. கிரியேட்டின் ஜாஸ்தி இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே என்னால் வாக் கூட பண்ண முடியாது. மார்னிங் வாக் சும்மா அப்படி வெளியில் எழுச்சி போக கூட நடக்க கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டொமக்கு இதெல்லாம். வாட்டர் எடுத்து ஒரு 4-5 என்னோடய இது மூமெண்ட் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சு, மோஷன் நல்லா போச்சு, நல்லா தூங்கினேன். ஒரு வாரம் நான் தூங்கவே இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து. ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது, என்ன இது லைஃபே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. உண்மையிலே சொல்கிறாது அது, நான் தூக்கமே இல்லை. நைட் மார்னிங் தான் இது ஒரு 1-2 hours அப்படி தூங்குவேன். இது எடுத்து ஆரம்பித்ததுலேருந்து நல்லா தூங்குறேன். இப்போ கூட படுத்த இடத்துலயே அப்படியே நல்லா தூங்கிடுவேன், மத்தியானத்தில் கூட அந்த மாதிரி தூக்கம் வருது. அப்புறம் நல்லா சாப்பிட்றேன், பசிக்குது. கொஞ்சம் நம்ம வந்து டயட்டிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ண, நீங்கள் சொன்ன மாதிரி டயட்டிங்லாம் ஃபாலோ பண்ணுறேன். அது ஃபாலோ பண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா நார்மல் ஆகிட்டு இப்போ எனக்கு நல்லா வாக் பண்ண முடியுது, மார்னிங் வாக் போகிறேன் நான். முதல்ல வாக் முதல்ல மூச்சு வாங்கும், இங்கேருந்து ஒரு 10 நடந்தால் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். அந்த வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஆஃப்டர் ஒரு 1-2 weeks நான் மார்னிங் வாக் போக ஆரம்பிச்சிட்டேன். நேற்றுலாம் 3 rounds அடித்தேன், பிபி வந்து 140 வந்துடுச்சு. உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். மிராக்கிள் ட்ரக் கேள்விப்பட்டிருக்கோம், வாட்டர்லயே மிராக்கிளஸா வொர்க் பண்ற ரிப்போர்ட்ஸ் கூட உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நீங்க யார்கிட்ட நான் காமிக்கலாம். 9 இருந்து எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் சம்மரியும் இருக்கு உங்ககிட்ட. இப்ப 5.5 இருக்காது. நாங்க வந்து ஒரு இது வச்சிருக்கோம் சார், இப்போ ரிப்போர்ட் மக்களுக்கு காமிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. மக்களுக்கு வந்து நீங்க எல்லாமே ஒரு ஃபியர்ல இருக்காங்க. சார் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், கோவிட் வந்துச்சு இவனுக்கு, அதோட காரணம் தான் ஒரு ரீசன் சொன்னாங்க. செகண்ட் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணது என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்டிப்பா கொஞ்ச நாள் திருப்பி வருவ பாரு டயாலிசிஸ்க்கு, உன்னால இது பண்ண முடியும், நீ வந்து தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. பட் அது பொய்யாயிடுச்சு. இப்போ இந்த போஸ்ட் கோவிட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ட்ரங்க் கொடுத்துருக்கீங்க, அவங்களோட லிவர்ல வந்து இந்த டாக்ஸின்ஸ் லோட் ஆயிருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தீங்க கோவிட்ல,
போயிக்கலாம் கண்டிப்பா அஜய் சார் கூட நீங்கள் பண்ண இன்டர்வியூ தான் மொதல் பார்த்தேன். நிறைய மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய பேர் போடுறதுனால அது ஃபேக்காக இருக்குமோ தான் ஃபஸ்ட்டு டவுட் பண்ணேன். அதனால தான் நானே இங்கே வந்து பார்க்கணுன்னும் போது கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் பேரலைஸ்டு லெஃப்ட் ஹேண்ட் பேரலைஸ்டு ஒருத்தர் வந்தார். கண்ணுக்கு முன்னாடி அவர் எப்படி கையை தூக்கி மொபைலில் தூக்குனாருன்னு பார்த்தேன். கண்ணுக்கு முன்னாடி நடந்தது ஒரு 40 minutes உட்காந்து நான் பார்த்தேன் அவரை. வெளியே வந்து டைரியை முன்னாடி தூக்குனாரு. சேது சார் இருந்தார் அந்த டைமில். அதை பார்த்து எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகி என் ஒய்ஃப் கொடுத்தேன். ஒய்ஃப்க்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அது 2 வருஷமாக மெடிசன் எடுத்து க்யூர் ஆகலை. இன்சுலின் பேஷண்ட்டு செகண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆகலை. நாங்கள் நிறைய மெடிசன்ஸ்க்காக எடுத்தோம். இதை எடுத்து நியர்லி ஒரு 5 to 7 days கம்ப்ளீட்டாக பேபி ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு இல்லை அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாகி என்னைய ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து ஒய்ஃப் தான்.